நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். நம்ம ரவி வந்து சரவணாயிட்ட கேட்குறாரு, ஐயா வந்து வாழ்க்கையை நிறைவாக வாழ்கிறதுக்கு மனசையும் புத்தியும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். புத்தி என்ன தான் நல்லதுன்னு மனசுக்கு சொன்னாலும் பல நேரத்தில் மனசு கேட்காமல் அது போக்கில் தானே செயல்படுது, அப்புறமா நடந்து முடிஞ்சதை இன்னி வருத்தம் கூட படுது. இப்போ மனசை புறக்கணிச்சிட்டு வெறும் புத்தி பூர்வம் மட்டும் செயல்படுறப்ப செயலில் ஒரு இணக்கம் இல்லாமல் ஒரு இறுக்கமான தன்மையில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த செயல் வந்து உயிரோட்டம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ மனசோட விருப்பப்படி செயல்பட்டால் பல பிரச்சனையை சந்திக்க வேண்டியதுங்கிறது தெரிஞ்சாலும் தெரியுது. அதனால் இப்போ மனசோட துணையிடையும் புத்திபூர்வமாக எப்படி நம்ம செயல்படுறது, புத்திபூர்வமான செயலுக்கு மனசை எப்படி இணைச்சிக்கிட்டு நம்ம சிறப்பாக செயல்படுதுன்னு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி சரவணாயிட்ட கேட்டார். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் பாருங்கள். இங்கே பாருங்கள் ரவி, இப்போ நம்ம வாழ்க்கையை வந்து நிறைவாக வாழ்கிறதுக்கு நம்மக்கிட்ட ரெண்டு கருவி தான் இருக்குது, அது மனம் புத்தி ரெண்டும். நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ரெண்டு கருவின்னு சொல்கிறோமே தவிர உண்மையில் இருக்கிறது ஒரே ஒரு கருவி தான். அது தான் நம்ம மனமாகவும் செயல்படுது, அதுவே தான் நம்ம புத்தியாக கூட செயல்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நேரத்தில் அது செயல்படுறப்ப மனமாக செயல்படுது, இல்லைன்னா புத்தியாக செயல்படுது. ஒரே நேரத்தில் மனம் புத்தி இப்படி ரெண்டு தன்மையும் அது நிச்சயமாக செயல்படாது. இப்போ மனசோட செயல்பாட்டுக்கும் புத்தியோட செயல்பாட்டுக்கும் இடையில் ஒரு சின்ன இடைவெளி நிச்சயமாக இருக்க தான் செய்யுது. பொதுவாக நம்ம சந்திக்கிற சூழ்நிலையும் போது முதல்ல மனசாகவும் அதுக்கப்புறம் புத்தியாகவும் அது செயல்படுது. நம்ம சந்திக்கிற சூழ்நிலையும் போது நம்மளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறத மனசில் பதிஞ்சிக்கிற பதிவுகளை வெளிப்படுத்துது முதல்ல. அதுக்கப்புறமா நம்ம புத்தியை பயன்படுத்தி நம்மளுடைய பழைய அனுபவத்தெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு எது சரியான செயலோ அதை செய்கிறதான் இங்கே சிறப்பாக கூட இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மனசையும் புத்தியும் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு மனசை வந்து ஒரு விளையாட்டு குழந்தையாட்டமோ புத்தியை வந்து ஒரு பொறுப்புள்ள தந்தையாகவும் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பொறுத்து பார்த்து புரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ குழந்தைத்தனங்கிறது வந்து கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்குது. அதுக்கு வந்து எது சரி எது தப்புன்னு ஒன்றும் தெரியாது. நியாயம் தர்மெல்லாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதும் தெரியாது. முழுக்க முழுக்க அது விளையாட்டுத்தனமாகவும் சுதந்திரமாகவும் குறும்புத்தனமாக தான் அது இருந்துக்கிட்டு இருக்குது. அறிவை பற்றி அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு இடத்துல நிற்காமல் இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதோடய செயல்பாட்டுக்கு எந்த காரண காரியம் கூட இருக்காது. தன்னோட செயலை தப்புன்னு கூட அது நினைக்காது. நேற்றுக்கு இன்றைக்கி நாளைக்குங்கன்னு எந்த கணக்கும் அதுக்கு கிடையாது. எந்த இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்தோட அப்படியே பொருந்திக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிடுது. குழந்தையோட அத்தனை செயல்பாட்டிலையும் நம்ம நினைவுபடுத்திக்கிட்டோம்னா இந்த மாதிரி தான் நம்மளோட மனசு கூட செயல்படுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் இந்த பொறுப்புள்ள தந்தைங்கிறவர் இருக்கார் பாருங்கள், அவர் வந்து தான் இது வரைக்கும் அறிஞ்சிக்கிட்ட விஷயம் அதனால் தனக்கு ஏற்பட்ட அனுபவம் அப்படி எல்லாத்தையும் ஒரு அறிவு தொகுப்பாக அவர் வச்சுக்கிட்டு இருக்கிறார். அதில் வந்து நல்லது கெட்டது தர்மம் நியாயம் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கக்கூடாது அப்படி எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. நேற்றுக்கு இன்றைக்கி நாளைக்கு அப்படி எல்லாமே கணக்கு வச்சு தான் அங்கே நம்ம செயல்பட வேண்டியிருக்குது. அவர் அறிவோடு கூட செயல்படுவார். சமுதாயத்தில் பொறுப்புள்ள தந்தையோட எல்லா செயலும் பொருந்துகிற மாதிரி நம்ம அந்த புத்தி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புத்தியை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த பாட்டு கூட கேட்டுப்பட்டிருப்பீங்க, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று, ஞானியரும் மேதைகளும் சொன்னாரன்று அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி குற்றம் எதையுமே குழந்தைங்க வந்து மனசில் சுமந்துக்கிட்டு இருக்காது. அந்த குழந்தையோட மனசு வந்து இறைவன் நமக்கு கொடுத்தது தான் இது. அதை நம்ம ஒன்றும் குறை சொல்லவே கூடாது. அது நம்மளுக்கு நன்மை செய்யறதுக்காக தான் எல்லாத்தையும் வெளிப்படுத்துது. இந்த குழந்தையாக தான் அறிவு வளர்ச்சி அடைஞ்சு ஒரு பொறுப்புள்ள தந்தையாக கூட மாறுது. அறிவு வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறது நம்ம மற்றவங்களோட முரண்படாமல் இணக்கமாக வாழ்கிறதுக்காக நம்மளுக்கு நாமே உருவாக்கிக்கிட்ட ஒரு வழிமுறை தான் இது. இந்த ரெண்டு தன்மைகளும் நம்மளுக்குள்ள தான் இருக்குது. அதை வந்து எதை எங்கே எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற கலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்லா சிறப்பாகவும் தெளிவாகவும் நடத்துறதுக்கு தான் இது உதவுது நம்மளுக்கு. இப்போ நம்ம குழந்தையோட செயல்பாடான இந்த விளையாட்டையும் அது செய்கிற தவறையும் குறும்புத்தனைச்சி நம்ம எப்படி பார்க்குறோம், குழந்தைன்னா அப்படி தான் நடக்கும், நம்ம அதை அதுக்காக புறக்கணிச்சிருவோம் என்ன, குழந்தை அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட போக்கிலே நம்ம விளையாட்டி காட்டி நீ இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்ய தான் செய்யணும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்கிறதுனால உடனே குழந்தை வந்து அப்படியே பின்பற்றணும்னு கூட நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் நேரம் கண்டுக்காமல் இருந்துட்டு அது போக்கில் விடுறப்ப ரொம்ப சீக்கிரமாக அது பாட்டு நம்மக்கிட்ட வந்து ஒட்டிக்குது. இந்த மாதிரி தான்
நம்மளோட மனசும் கூட சில சமயத்தில் அதோடய வெளிப்பாடு அப்படியே பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டு வேணும் வேணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பிடிவாதமாக செயல்படுது. அப்போ வந்து நம்ம வந்து பொறுப்புள்ள தன்மையான இந்த புத்தி அதை கண்டுக்காமல் அதை அப்படி தான் செயல்படுதுன்னு சொல்லி அதோட போக்கில் விட்டு விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் தானாகவே நம்ம புத்தியோடு இணைஞ்சிக்கிட்டு செயல்படுற தன்மைக்கு அந்த மனசை கூட தானாக வந்துடுது. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்கள் வணக்கம். நம்ம சரவண யானத்து வந்து எப்படி மனசு வந்து குழந்தைத்தனமாக இருக்குது, புத்தி வந்து எப்படி அப்பா மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம எக்ஸாம்பிளோட சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி தொடர்ந்து அவர் சொல்கிறார் பாருங்கள் விளக்கம். இப்போ நம்ம குழந்தை செய்கிற தவறுக்கா நம்ம திட்டுறது அடிக்கிறது அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சமயத்தில் நம்ம செஞ்சிடறோம். அதனால் அந்த குழந்தை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக சமயத்தில் அழுது அடம்பிடிச்சிக்கிட்டு ஆட்டம் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறே கீழே அழுந்து அப்படியே மூச்சு விடாமல் கூட கீழ் மூச்சு மேலே வச்சாங்களோ தம் கட்டிட்டு விம்மி விம்மி அழுதுக்கிட்டு நம்மளையும் அதுக்கு தெரிஞ்ச வார்த்தையை கொண்டு அப்படியே திட்டிகிட்டு கூட இருக்கோம். அதை அமைதிப்படுத்துறதுக்கு அப்புறம் வந்து நம்ம தான் நம்மளோட நிலையிலேருந்து இறங்கி குழந்தைய அப்படியே கட்டிப்பிடிச்சிட்டு இல்லைப்பா அப்பா தெரியாமல் செஞ்சிட்டேன் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் அந்த குழந்தை கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமைதிக்கு திரும்புது. அதை தவிர இந்த இடத்துல நம்மளுக்கு வேறு எந்த வழியும் நம்மளுக்கு கிடையாது, குழந்தைய மாற்ற முடியாது. அதனால் நம்ம தான் நம்மளை மாற்றிக்கிறோம். இது மாதிரி தான் புத்தி வந்து மனசோட செயல்பாட்டில் இது சரியில்லைன்னு விமர்சனம் செய்கிறது வந்து நம்ம குழந்தைய திட்டுறது அடிக்கிறது மாதிரி தான். மனசு மேலும் அந்த மாதிரி நடந்துக்க கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்கு எதிராக புத்தி செய்கிற எல்லா பயிற்சி முயற்சியும் இந்த குழந்தையை அடிக்கிறது மாதிரி தான் இந்த இடத்துல. அப்படி செயல்படுறது வந்து மனசோட பாதிப்பை அதிகரிக்க தான் செய்ததை தவிர நிச்சயமாக பாதிப்பை குறைக்கிறது கிடையாது. அதனால் மனசுக்கிட்ட வந்து புத்தி தான் இறங்கி வந்து சரணடைய தவிர வேறு எந்த வழியுமே இங்கே புத்திக்கு கிடையாது. அதுக்கப்புறம் தான் மனசு வந்து யதார்த்த தன்மைக்கு அது திரும்ப கூட செய்யுது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நடைமுறை வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்கிற பாருங்க. இப்போ கோயிலுக்கு வந்து குழந்தைங்க 6 பேர்த்தை கூட்டிகிட்டு ஒரு தடவை போனேன். எல்லா குழந்தையும் அப்படியே கோயிலை சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தன் மட்டும் என்னால் நடக்க முடியல, கால் வலிக்குது, என்ன தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னான். அவனால் நடக்க முடியும், இருந்தாலும் வேணும்னா அடம் பிடிச்சான். அதுக்கு நான் வந்து ஒன்றே என்ன தூக்கிட்டு கோயில் முழுக்க சுற்ற முடியாதுப்பா, நீ மெதுவாக நடந்து வா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு வந்து நான் இங்கேயே இருந்துக்குவேன், நடக்க மாட்டேன், வரமாட்டேன், இப்போ நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி நீ வரலன்னா என்ன, நான் மற்ற பிள்ளைங்களோட நான் பாட்டுக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். நான் நடக்கிறதுக்கு கொஞ்சம் 20 அடி பின்னாடி அவன் நின்றுக்கிட்டு வராமையே அப்படியே முறைச்சிக்கிட்டு கிடந்தான். நான் இப்போ மற்ற பிள்ளைங்கள்ட்ட அவனை யாரும் திரும்பி பார்க்காதீங்க, நம்ம முன்னாடி அப்படியே மெதுவாக போயிட்டுருப்போம், அவன் நிச்சயமாக நம்ம பின்னாடி கண்டிப்பாக வருவான், நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருந்தேன். நானும் மற்ற குழந்தைங்களும் 20 அடி அவனுக்கு முன்னாடி போயிட்டே இருந்தோம். அவன் எங்களை தொடர்ந்து அப்படியே 20 அடி பின்னாடியே அப்படியே வந்துக்கிட்டே இருந்தான். நான் திரும்பவும் மற்ற பிள்ளைங்கள்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் கூட அவனை கவனிக்காதீங்க, திரும்பியே பார்க்காதீங்க, கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அவன் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதேமாதிரி இந்த கோயிலை சுற்றி வரதுக்குள்ளார இந்த 20 அடி டிஸ்டன்ஸ் எங்களுக்குள்ளே இருந்தது வந்து அப்படியே 15, 10, 5 அடின்னு குறைஞ்சி கடைசியாக என்கிட்ட வந்து அப்படி நின்றுட்டான். நான் வந்து அப்போ எதுவுமே நடக்காத மாரி அவன் கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு கோயிலுக்கு வெளியில் வந்தேன். நான் அவங்ககிட்ட ஏன் இப்படி அடம் பிடிச்ச அப்படின்னு சொல்லி ஒன்றுமே கேட்கல. அப்படியே இது மாதிரி கொஞ்ச நேரம் அவங்க போக்கில் விட்டு விட்டு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா அவங்களே தானாக நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடுறாங்க. நம்மளுக்கு அருகில் வந்ததுக்கப்புறமும் நம்ம அவங்களுக்கு கை கொடுத்து அப்படி சேர்த்துக்கு தான் வேணும். நம்ம இந்த நிகழ்ச்சியை திருப்பி சொல்லி அந்த குழந்தைய அசிங்கப்படுத்தாமல் இருந்தால் மட்டும் இந்த இடத்துல கவனமாக இருந்துக்கணும். இந்த மாதிரி தான் நம்மளோட மனசு கூட சில நேரத்தில் முரண்டு பிடிக்கும். அப்படி முரண்டு பிடிக்கிறப்ப அது கூட குழந்தைத்தனமை தான் செயல்படுத்துன்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. மனசை சரி செய்கிறதுக்கு எதுவும் செய்யாமல் அதை சுதந்திரமாக அதோட போக்கில் அப்படி செயல்பட அனுபவிக்கிறப்ப ரொம்ப சீக்கிரமாக அது கூட தன்னோட பிடிவாதத்தை விட்டுவிட்டு யதார்த்த தன்மைக்கு வந்து அப்படியே வந்துடுது. இப்படி யதார்த்த தன்மைக்கு வந்ததுக்கப்புறமா பழைய முரண்பாடு பிடிவாதத்தெல்லாம் நம்ம புத்தியை வச்சுட்டு கிளறாமல் விட்டுவிட்டோம்னா கூட போதும். இந்த இடத்துல எப்படி நம்ம குழந்தைய நம்ம புரிஞ்சுக்கிறதுனால அது எப்படி இருக்குதோ அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி தான் அப்படி ஏற்றுக்கிறப்ப தான் அது இந்த குழந்தை நம்மளை திட்டுறது கூட அடிப்பறது கூட ஒரு விளையாட்டாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு ரசிக்கக்கூடிய ஒன்றாக கூட நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு செயல்படுறோம். இப்படி குழந்தைங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து செயல்பட விட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா அவங்க வந்து உங்களோட அருகாமலே தான் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. நம்மளுக்காக நம்ம அப்பா எதுவும் செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா எண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி நம்ம அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறப்ப தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற வேலையை கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செய்கிறதுக்கு முன்னே வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிச்சுருவாங்க.
இது மாதிரி தான் நம்மளோட மனசு செயல்பாட்டை வந்து முழுமையாக நம்மளோட புத்தி புரிஞ்சுக்கிறப்ப தான் மனசு செய்கிற அத்தனை வேலையும் அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். மனசோட செயல்பாட்டினை புரிஞ்சிக்கிட்டு மனசுக்கு முழு சுதந்திரம் வந்து புத்தி வழங்குறப்ப இந்த புத்தியோட செயல்பாட்டுக்கு மனசு கூட அப்படியே துணையாக வந்து செயல்பட ஆரம்பிச்சிடுது. இப்போ மனசுக்கு எதிராக புத்தி செயல்பட்டு ஒருபோதும் மனசை வந்து அமைதிக்கு கொண்டு வரதுக்கு முடியாது. மனசோட செயல்பாட்டை புத்தி புரிஞ்சிக்கிட்டு மனசோட இயக்கத்தில் குறிக்கிடாதப்ப தான் மனசு வந்து ரொம்ப சீக்கிரமாக ஒரு சமநிலையை கூட இந்த இடத்துல அடையுது. மனசு வந்து சமநிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த புத்தியோட செயலுக்கு அது கூட அப்படியே உதவுற மாதிரி துணைக்கு வந்துடுது. இப்போ நடைமுறை வாழ்வில் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கிறது நம்மளோட மனசோட செயல்பாடு தான் அதிகமாக இருக்குது. புத்தியோட செயல்பாடு வந்து நம்ம மற்றவங்களோட தொடர்பு கொள்கிறப்ப மட்டும்தான் இருக்குது. புத்தியோட செயல்பாடை வந்து உலக விஷயத்தில் ஈடுபடுறப்ப தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் புத்தியோட செயல்பாடு வந்து இந்த மனசோட யதார்த்த செயல்பாடோடு ஒப்பிடுறப்ப ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது இந்த இடத்துல. இப்போ புத்தியோட செயல்பாடு வந்து வெளி காரியங்களுக்கு தானே தவிர மனத்தோட செயல்பாட்டில் குறுக்கிடுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம நல்லா விளங்கிக்கணும். புத்தி வந்து மனசோட இயக்கத்தில் குறுக்கிடாதப்ப இந்த மனசும் கூட அப்படியே ஒரு சமநிலை அடைஞ்சு இயற்கையாக இருக்கிறதோட அப்படியே புத்திக்கு வந்து எப்போதும் துணையும் உதவியுமே இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த மனசோட செயல்பாட்டில் புத்தி குறுக்கிடாமல் இருக்கிறப்ப புத்தியோட செயலுக்கு மனசு கூட அப்படியே துணையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள